நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், இது உங்களை மகிழ்விக்க புதிய வடிவத்தில் வந்திருக்கும் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி. இதுவரைக்கும் இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நிகழ்ச்சியில பிரபலங்களையும் பெரியவர்களையும் பெரியவர்களையும் நான் சொல்றது அடல்ஸ் அவர்கள் பங்கு பெற்று பரிசுகளை வென்ற பகுதியை வடிவங்கத்தை நீங்க பாத்தீங்க. இன்னையிலிருந்து இந்த வாரத்திலிருந்து அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் என்ற வடிவத்தில் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிற பள்ளிகளுக்கு இடையிலான மாணவ மாணவியர்கான விசேஷ அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் இந்த நிகழ்ச்சி. இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ்ல தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 36 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு நாங்கள் நடத்தின ஆடிஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பள்ளிகள் பங்கு பெற்றாங்க. இதுல சிறப்பாக விளையாடிய 36 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதுல 4 நிலைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எபிசோட்ஸ், செகண்ட் ப்ரிலிமினரி, பிறகு குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ்க்கு இறுதியாக 3 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாங்க. இவங்களுடைய விளையாட்டு திறமையில மட்டுமே அது இங்கே நிகழ்த்த பெறும்ன்றது உங்களுக்கு தெரியாததல்ல. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு அந்த மாதிரி 3 வித்தியாசமான இடங்கள்லேருந்து 3 பள்ளிக்கூட அணிகள் வந்திருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருவரும் 3 சுற்றுகள் விளையாட போகிறாங்க. 3வது சுற்று முடிவடையும் பொழுது ஒரு டீம் எலிமினேட் ஆகி 2 அணிகள் மட்டுமே அந்த குவாலிஃபையிங் இறுதி சுற்றுக்கு போவாங்க. அதில் வெற்றி பெறும் அணி அடுத்த நிலை, அதாவது செகண்ட் ப்ரிலிமினரி எபிசோட்ஸ்க்கு தகுதி பெறுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் சில மாறுதல்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பள்ளி மாணவர்களை உள்ளடக்கியிருக்கிறனால முதல் சுற்று அவங்களுக்கு எப்பவும் போல நீங்கள் பார்க்குற அந்த தமிழ் வார்த்தைகள் அடிப்படையில் அமைகிற சுற்றுகளாகவும், 2வது நிலையில் ஆங்கில சொற்களுக்கான சுற்றும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு 3வது வந்து ஒரு பழமொழி சுற்று. அது முடிவடைந்து ஒரு டீம் எலிமினேட் ஆகி இறுதி அந்த குவாலிஃபைங் கிரவுண்டுக்கு 2 அணிகள் போகும்பொழுது எப்பவும் நம்ம விளையாடுற வடிவத்தில் அவங்க வந்து விளையாடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அதே சுவாரஸ்யம் உங்களுக்கு இருக்கும். இளைஞர்களாக இருக்கனால சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குன்றதையும் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இப்போ விளையாட்டு சுற்றுகளை துவங்குவோம். முதல் சுற்றுக்கு போவதற்கு முன்னாடி இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் வடிவத்தின் முதல் நிகழ்ச்சியின் முதல் அணியாக நாம் வரவழைப்பது வேலூர் மாவட்டம் சுமைதாங்கிலிருந்து வந்திருக்கிற நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள். வேலூர் மாவட்டம் சுமைதாங்கின்ற ஊர், நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஐ எம் பிரியங்கா, நாக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து. என் பேர் ஜெயஸ்ரீ, நானும் நாக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து. சரி, பிரியங்கா என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட். ஜெயஸ்ரீ? நானும் 10th ஸ்டாண்டர்ட். இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு தயார்படுத்தி உங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து அனுப்புனது யார் உங்கள் பள்ளிக்கூடத்தில்? நீங்கள் ரெண்டு பேர் முன்னாடி ஏதாவது தொலைக்காட்சியில் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை கலந்துருக்குறீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆ, ஏதாவது பயங்கரம் இருக்கா இல்லையா? இருக்கா? லைட்டாக இருக்கா? அது இப்போ தான் முதல் டீம் வந்திருக்கனால அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும். 2வது அணியாக நாம் வரவழைப்பது மதுரை நாகமலையிலிருந்து வந்திருக்கிற SBOA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள். மதுரை நாகமலை புதுக்கோட்டை அந்த பகுதியை சேர்ந்த SBOA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்கள் பெயர்? என் பேர் பிரதாப், 12th ஸ்டாண்டர்ட் SBOA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி. பிரதாப். என் பேர் பிரதீப், 12th ஸ்டாண்டர்ட் SBOA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி. பிரதாப் பிரதீப் என்னமோ ட்வின்ஸ் மாதிரி பேர் வச்சிருக்கிறீங்க. ட்வின்ஸ். ட்வின்ஸா? அட, அடையாளம் தெரியணும்னு இருக்காங்க, நீங்கள் கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. ட்வின்ஸ்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சிந்திப்பீங்களா? கண்டிப்பாக வேற மாதிரி தான். அப்படியா? இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன்? நல்லவன். அவன் நல்லவன். நீங்கள் சொல்லுங்க. அவன் கெட்டவன். இப்போ தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு யார் கெட்டவேன்னு. சரி, யுவர் இன்ட்ரெஸ்ட்? இன்ட்ரெஸ்ட் எனக்கும் அதே ஃபென்சிங் தான். நானும் அதே ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். SBOA மெட்ரிகுலேஷன்லேருந்து வந்திருக்கிற உங்கள் இருவையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணியாக நாம் வரவழைப்பது சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஆனந்த் ஜெயின் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். நாக் மெட்ரிகுலேஷன் SBOA ஆனந்த் ஜெயின் வித்யாலயா. இந்த 3 அணிகளையும் இந்த புதிய வடிவத்தின் முதல் நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்களாக நாங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல உங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சனால நேரடியாக முதல் சுற்றை துவங்கிடலாம். யார் முதல் சுற்றை விளையாட போறீங்க? யார் துவக்க போறீங்க? அவங்க விளையாட்டுமா? நாங்களும். அப்படியா? ஓகே, நீங்கள் அமர்ந்துருங்க. அம்மன் டிஆர்ஒய் ஒரு வாரத்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் பள்ளிகளுக்கு இடையிலான இந்த விளையாட்டு நிகழ்ச்சியோடைய முதல் வாரம், முதல் நிகழ்ச்சி, முதல் சுற்று இப்போ நீங்கள் விளையாட போகிறீங்க. முதல் சுற்று உங்களுக்கு தெரியும், 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களுக்கான முதல் எழுத்தும் ஒன்று தான்.
ஒரே எழுத்து. முதல் சொல்ல கண்டுபிடிச்சிட்டா அதை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற நாளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். யார் முதல்ல குறிப்புகள் கொடுக்க போகுது? பிரதீப் பிரதாப் எப்படி வந்திருக்கு? ஆல் த பெஸ்ட். முதல் சுற்றை தொடங்க போகிறோம். 2 நிமிடத்தில் 5 சொற்கள், எல்லா சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கரை, கடல், துவர்ப்பு, கார்ப்பு. முதல் எழுத்து ஞாபகம். முதல் எழுத்து என்ன? கசப்பு. வெரி குட். 2. பார்ப்பது கண். 3. குத்துவது கத்தி. 4. வெண்மை கருப்பு. வெல் டன் ஆல் 5. பிரதாப் அண்ட் பிரதீப், 5 மதிப்பெண்கள். நீங்க வெயிட் பண்ணலாம், நீங்க வாங்க. பிரியங்கா அண்ட் ஜெயஸ்ரீ, அவங்க விளையாண்டதை பார்த்தீங்களா? பிரதாப்பும் பிரதீப்பும் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல் சொல்ல கண்டுபிடிச்சோன்னு முதல் எழுத்தை மறந்துடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம் இந்த சுற்றில். அதை மனசில் வச்சுக்கிட்டே தான் யோசிக்கணும். 2 நிமிடத்தில் 5 சொற்கள், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குறைப்பது நாய். வெரி குட். நாய், நாக்கு. 2. கிழமை நாள். வெரி குட். 3. இந்தியா நாடு. 4. பரதம் நாட்டியம். இந்த சுற்று சாரி ஒரு தவறாச்சு, திரும்ப முதல்ல இருந்து விளையாடுவோம். 20 செகண்ட் எல்லாம் 5 கண்டுபிடிக்க கூடாது, அப்போ மற்றவங்களுக்கு எவ்வளோ டிஸ்கரேஜிங்காக இருக்கும். ஒவ்வொரு சொல்லையும் 4 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, நேராக ஃபைனல்ஸ் போயிருவீங்க பலருக்கு. வெல் டன், வெரி குட். ஜெயஸ்ரீ அண்ட் பிரியங்கா, வெல் டன். நீங்கள் வெயிட் பண்ணலாம், நீங்கள் 2 பேர் வாங்க. சென்னை தாம்பரத்துலேருந்து வந்திருக்கிற ஆனந்த் ஜெயின் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள், உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லா கோ கலிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லா டீமுமே வின் பண்ணியிருக்காங்க, யாரையா மேட்ச் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில். கோச்சிங் நல்லாயிருக்கும், 10th 12th எல்லாம். ஓகே, இப்போ நம்ம 2 பேர் விளையாட துவங்க போகிறோம். 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்றா தான் இருக்கும் எல்லா சொற்களுக்கும். யார் குறிப்புகள் கொடுக்க போகிறோம்? வாங்க மகாலட்சுமி, 2 நிமிடத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் 5 சொற்களை. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நூல், ஊசி, ஆடுவது ஊஞ்சல், 2. கொடைக்கானல், ஊட்டி, 3. நிறம், ஊதா, 4. விடுமுறைக்கு வேறு கிராமம், வேறு நூர். ஏதாவது சொல்லுங்க. ஊட்டி நூர். நூறுன்னு சொல்றாங்க. Well done, very good. நீங்கள் வந்து அவங்க 20 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் 22ல் கண்டுபிடிக்க போன சமயத்தில் ஊரில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. உங்களோட குறிப்புகள் அந்த இடத்துல இன்னும் சிறப்பாக இருந்திருக்கணும். நீங்கள் விடுமுறைக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் விடுமுறைக்கு ஊருக்கு போகிறதெல்லாம் யோசிக்கிறீங்க, நேராக வந்து ஊர்னு பார்த்தோன்னே என்னெல்லாம் சொல்லலாம் இப்போ சொல்லுங்கள். கிராமம் சொன்னீங்க, ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. கிராமம், பட்டணம், நகரம், சிறிய பெரிய அப்படி சொன்னீங்கன்னா தான் ஊர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஊர்னு எழுத்து அவளுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்த முறை கவனமாக இருக்கணும், அதுக்காக நினைவுபடுத்துறது. குறிப்புகள் சரியாக இருந்தால் தான் இங்கே இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம கொடுக்குற குறிப்புகளை வச்சு தான் அவங்க வந்து சேரணும். சரி, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணலாம், அவங்க வரணும். ஃபர்ஸ்ட் மதுரை நாகமலை SBOA, உங்களுக்கான 2வது சுற்று. இடந்தா மாறி நிற்கிறீங்க, விதிமுறைகள் சுற்று அடிப்படையெல்லாம் அதே தான். 5 சொற்களுக்கும் ஒரே முதல் எழுத்து. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, ராஜா, ராணி, மன்னன், அரசன், 2. கடல், ஆலி, அடுத்த குலை, அலை, 3. அடக்கம், அமைதி, வெரி குட். 4. உதை, அடி, வெரி குட். 30 வினாடிகள் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 2வது சொல்ல அந்த முதல் எழுத்த மறைஞ்ச டக்குன்னு ராஜான்னொன்னே ராணின்ட்டீங்க. இப்போ இந்த சுற்றுக்கெல்லாம் பரவாயில்ல, எத்தனை முறை வேணால் குறிப்புகள் கொடுக்கலாம் சொல்லலாம்.
குவாலிஃபைங் ரவுண்ட் வரும்பொழுது மூன்று குறிப்புகள் மூன்று யோகங்கள் தான். அப்போ தவறி போய் ஒன்று சொல்லிட்டாலும் உங்கள் வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கவனமாக இருக்கணும், இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. ஓகே, யூ கேன் வெயிட், வாங்க. வேல் ஒரு சுமை தாங்கி நாக் மெட்ரிகுலேஷன் இரண்டாவது சுற்று இடம் மாறி நிற்கிறீங்க. அதே இரண்டு நிமிடத்தில் ஐந்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் எழுத்த மறந்துடாதீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உணவு, சாப்பாடு, பேருந்து, சாலை, இரண்டு, அடுப்பு, சாம்பல், வெரி குட், குழம்பு, சாம்பார், கூட்டு, முதல் எழுத்து என்ன? முதல் எழுத்து சா, கூட்டுன்னு நாங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. சாட்டு, கூட்டு, வேறு. டைம் நிறைய இருக்கு, எதுக்கு இப்படி எல்லாம் பதறீங்க? டைம் நிறைய இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. திறப்பது, சாவி. அவ கூட்டுன்னு சொல்லவே என் காதுல கூட்டுன்னு கேக்கு. கூட்டுன்னு கேட்டுச்சா? ஓ, கூட்டு குழம்புன்னு நினைச்சிட்டீங்க, அதான் அதுக்குள்ள போய் என்ன சான்னு. ஐயோ, ஸோ நீங்கள் பதட்டத்தில் குறிப்பு கொடுக்கும்போது ரொம்ப நிதானமாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு எழுத்து மாறினா பாருங்க, அவங்க திணறி போயிடுறாங்க. இது யாருக்குமே அப்படி தான். உச்சரிப்பு சரியாக இருந்தால் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, வெல் டன், வெரி குட், யூ கேன் வெயிட். இரண்டு நிமிடத்தில் ஐந்து சொற்கள், முதல் எழுத்தெல்லாம் ஒன்று தான். ஆனந்த் ஜெயின் வித்யாலயா, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இறப்பு, பிறப்பு, ஒன்று, தப்பு, சரி, முதல் எழுத்து இலை, வேறு, தப்பு, பிழை, வெரி குட், இரண்டு, தலையில் பெண் போடுவது பின்னல், மூன்று, சாப்பாடு, வேறு, அசைவம், முதல் எழுத்து, முதல் எழுத்து என்ன? பி. ஆ, அசைவ சாப்பாடு சொல்றாங்க, முதல் எழுத்து பி. வேறு, தலப்பாக்கட்டு, பிரியாணி. இரவு, இருட்டு, அறை, குறிப்பு என்ன? நல்லா இருக்கு. வேறு, இணை, இரவு, பிறவு, இறை, பிறை. வெரி குட் மகாலட்சுமி, நீங்கள் வந்து இதில் ரெண்டு மூணு தடவை தடுமாறினதுக்கு காரணம் என்ன? வேறு, வேறுன்னு சொல்லி. அது வந்து பரவாயில்ல, ஏன்னா இங்கே எத்தனை குறிப்பு வேணும் மறந்து, அவ்வளோதான். இங்கே இந்த சுற்றுல பிரச்சனை வந்து முதல் எழுத்தை மறந்துட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தாமதமாயிடும். ஓகே, வெல் டன், வெரி குட், ஐந்து சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் மூன்று பள்ளிகள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே எந்த சொல்லையும் தவற விடல. மதுரை நாகமலையிலேருந்து வந்திருக்கிற எஸ்பிஓஏ 10, வேலூர் சுமைதாங்கிலிருந்து வந்திருக்கிறவங்க 10, சென்னை தாமரம் ஆனந்த் ஜெயின் வித்யாலயா இவங்களும் 10. ஆனால் குறைவான கால அவகாசத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? வேலூர் சுமைதாங்கி நாக் மெட்ரிகுலேஷன் தான் இதுவரைக்கும் லீடிங்கில் இருக்கிறாங்க. குறைந்த கால அவகாசம், இடைவேளைக்கு பிறகு இரண்டாவது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம், காத்திருங்கள். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய், ஒரு வார்த்தை 100,000 ஜூனியர் பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு நிகழ்ச்சி. இப்போ இரண்டாவது சுற்றை தொடக்க போகிறோம். வேலூர் சுமைதாங்கிலிருந்து வந்திருக்கிற நாக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளி மாணவிகள் பிரியங்காவும் ஜெயஸ்ரீயும் இரண்டாவது சுற்றை இப்போ நீங்கள் தொடங்க போகிறீங்க. இப்போ இரண்டாவது சுற்று ஒரு முறை நேயர்களுக்காக சொல்லிடுறேன். இது வந்து ஆங்கில சொற்கள் வர இரண்டாவது சுற்று, ஒன்லி இங்கிலீஷ் வேர்ட்ஸ். உங்களுடைய க்ளூஸ் குறிப்புகளும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும், சரியா? தமிழ் குறிப்புகளுக்கு அனுமதி இல்லை இந்த சுற்றில். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஃபார், நியர், வெரி குட், ஹார்ட், ஹார்ட், ஈஸி, ட்ரெயின், ட்ராக், அச்சோவா, ஸ்கூல்,
பஸ் வெரி குட் க்வெஸ்சன் ஆன்சர் நான்கு ஐயோ ஹைட் ஷார்ட் ஹைட் ஹைட் டால் டால் ஐந்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோன்னே முகத்தில் அப்படி ஒரு வேதனை வருது. அது ஏமா அது பிரியங்கா டால்னு பார்த்தோன்னே எல்லாம் என்ன சொல்லுவோம், நீ இருந்தால் என்ன சொல்லியிருப்ப, ஷார்ட்டுன்னு சொல்லியிருப்ப இல்லை. அது எதுக்கு அவ்வளோ பிரச்சனை, உன் முகத்தை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வச்சிடுறேன், அடுத்த முறை ஈஸியாக விளையாடணும், ஆ பதறக்கூடாது. உன் முகத்தை பார்த்தா அவளுக்கு தான் நம்பிக்கையே போயிடும். குட், வெரி குட், ஆல் ஃபைவ்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சென்னை தாம்பரம் ஆனந்தஜெயின் வித்யாலயா, இது செகண்ட் ரவுண்ட் தொடக்கம். நீங்கள் பார்த்தீங்க, இதெல்லாமே ஆங்கில சொற்கள், குறிப்புகளும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புக் நோட் குட் அப்சென்ட் பிரசன்ட் குட் இரண்டு டாய் டால் குட் வெரி குட் ஹீரோயின் ஹீரோ குட் வெரி குட் ஸ்மால் லார்ஜ் வெரி குட் ஆல் ஃபைவ் யூ ஹவ் டன். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வாங்க எஸ்பிஓஏ. மதுரை நாகமலை எஸ்பிஓஏ, நீங்களும் நல்லா விளையாண்டுட்ருக்கிறீங்க, ஃபாஸ்டர். லெட்ஸ் சி இந்த இங்கிலீஷ் ரவுண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சென்டர் மிடில் குட் டெய்ரி மில்க் அடுத்த குறிப்பு கேரமில் சாக்லேட் குட் இரண்டு ஸ்ட்ரீட் வாக் மெயின் ரோட் குட் மூன்று டெத் பர்த் பர்த் நான்கு ரைட் ராங் ஐந்து வெல் டன் வெரி குட். 35 வினாடிகளில் ஐந்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் ரொம்ப சிம்பிளர் வேர்ட்ஸ். பார்ப்போம் போக போகிற ரவுண்டில், இது ஒரு என்கரேஜிங் ரவுண்டாக நினச்சிக்கலாம். வெல் டன், வெரி குட். இப்போ ரிவர்சல், அடுத்தது இதே ரவுண்டை வந்து நீங்கள் இன்னும் குறிப்பு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் வெயிட் பண்ணலாம், யூ கம் ஃபர்ஸ்ட். வரங்களாமா ஜெயஸ்ரீ, 2 நிமிடத்தில் 5 ஆங்கில சொற்களை கண்டுபிடிக்க நீங்கள் ஆங்கில குறிப்புகள் கொடுக்க வேண்டும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Old, new, small, tiny, baby. நடிக்காம சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. Child. Child. அடுத்த சொல் போயிட்டு வரலாமா? Okay. ஆ. Cool as. ஆ. Mercury, you. Venus, next, Earth. Very good. Very good clue. நிதானமாக யோசிக்கணும். நீ குறிப்பு கொடுத்தா தான் சொல்ல முடியும், அமைதியாக நிற்கிறாப்பர். வேறு வழியே இல்லை, ஏதாவது நிதானமாக சொல்லணும். இது என்னன்னு தெரியுதில்ல, இதை ஒட்டி நிறையா சொல்ல உனக்கு தெரியும். ஸ்கூலில் நம்மலாம் பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம். அடுத்தது போலாமா? அடுத்த சொல் ரிங் ரிங் ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர் வெரி குட். திரும்ப அந்த விட்ட சொற்கள் வந்து. ஆ இப்போ வேற புது சொல். ப்ரெசன்ட் பாஸ்ட் பர்த்டே ஃபியூச்சர் பர்த்டே பர்த்டே ப்ரெசன்ட்ன்னு சொல்லு. டுடே கிவ் ஹாப்பினஸ் ப்ரெசன்ட் ஆப்சன்ட். ஆ டைம் பர்த்டேக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுத்தா அது என்னன்னு சொல்லுவோம். உன் பர்த்டே வருது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, வாட் இஸ் இட் கால்டு? கிஃப்ட். அதுதான், நீ ப்ரெசென்ட்டுக்கு வேற யோசிக்கிற, பர்த்டேக்கு வேற யோசி, அதான் தப்பு, ரெண்டையும் சேர்க்கல. இப்போ தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங்.
ரெண்டு வடையும் சேர்க்கணும், பர்த்டேக்கு ப்ரெசன்ட் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிடும். அப்படி தான் எல்லாரும் யோசிக்கணும். இதில் வின் பண்ணவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சொன்ன எல்லா குறிப்பையும் மைண்டில் வச்சுக்கிட்டே யோசிக்கணும், தனித்தனியாக சொல்லிக்கிட்டே வரக்கூடாது, அப்போ தூரமாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த முறை யூ வில் டூ வெல். வெரி குட், யூ கேன் வெயிட். வாங்க நீங்கள். தாம்பரம் ஆனந்த் ஜெயின் வித்யாலயா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சேம் டிஃப்ரெண்ட் லீவ் ஆப்சென்ட் ரைட்டிங் லெட்டர் குட் ஓகே புவர் ரிச் குட் வெரி குட் ஜட்ஜ் ஜீசஸ் ஜட்ஜ் ஜட்ஜ் அடுத்த குறிப்பு சொல்லு ஜட்ஜ்மெண்ட் சும்மா ஏதாவது சொல்லுங்க அடுத்த குறிப்பு வாங்கினா கிடைச்சிடும் ஸ்டேட்மெண்ட் இன் கோட் வெரி குட் தட்ஸ் அ குட் க்ளூ வேரிங் வேரிங் இயரிங் ஃபுல் மேக்கப் பையிங் ஆர்னமெண்ட்ஸ் வேரிங் ஜுவல்லரி சுடிதார் ஷால் வாட் வாட் குட் அந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்தீங்கனா கண்டுபிடிச்சிடலாம் பின் ஜீன்ஸ் ஷர்ட் வாட் ட்ரெஸ் வெரி குட் வெரி குட் வாங்க எஸ்பிஒய் ஸ்மார்டீஸ் ஃப்ரம் எஸ்பிஒய் நாகமலை மதுரை ஸோ இதை நீங்கள் கிராக் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஈஸியாக ரெண்டு டீம் விளையாடுறத பார்த்துட்டீங்க யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் Rain, sun, condition, cold, report, weather. Very good. Everest, mountain. Very good. Sea, ocean, general. Simpler clue kudukanum adutha mara. Pacific, liquid, water. Decrease. Increase. Very good. நான்கு. இன்னும் ஒன்னே ஒன்று. Tongue. Mouth. Sense. Taste. Well done. Very good. ஐந்தே கண்டுபிடிச்சிட்டீங்க. பிரதாப், என்ன ஒரு சின்ன தப்பு நடந்தது இல்லை? வாட்டருக்கு சீக்கெல்லாம் போய் வரணுமா? ட்ரிங்கிங்னு சொன்னால் அடுத்த வாட்டர் தானே? சீக்கு போய், ஓஷனுக்கு போய், லிக்விடுக்கு போய். ஐயா அப்பா, இல்லை அதான் சில சமயம் அப்படிதான் பதட்டத்தில் என்ன தோணுதோ அதை சொல்லிடுவோம். அதனால் ஒன்றும் இல்லை, அவங்க கெஸ் பண்ணுறதுக்குள்ள அடுத்த பொருத்தமான க்ளூ நீங்கள் யோசித்தரணும். ஓகே, மதுரை நாகமலை எஸ்பிஒஏ ஸ்கூல் வந்து இந்த சுற்றில் 5, தாம்பரம் ஆனந்த் ஜெயின் வித்யாலயா இந்த சுற்றில் 5, வேலூர் சுமை தாங்கி நாக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 2 மதிப்பெண்கள். இந்த நிலைமை இப்படியே தொடரணும்னு அவசியம் இல்லை, வரப்போகிற சுற்றுகளில் நிலைமை முன்னேறலாம், மாறி போகலாம். இடைவேளைக்கு பிறகு அடுத்த சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம், காத்திருங்கள். உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 100,000 ஜூனியர் பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு நிகழ்ச்சி. இப்போ மூன்றாவது சுற்று வந்திருக்கிறோம். இந்த மூன்றாவது சுற்றில் முதல்ல துவக்க போகிறது நீங்கள், சென்னை தாம்பரம் ஆனந்த் ஜெயின் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள். இது வரைக்கும் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்துட்ருக்கிறீங்க, எதையுமே தவறவில்லை இல்லை? இந்த ரவுண்ட்லேயும் அதே நீங்கள் கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராவர்ப்ஸ் ரவுண்டு, பழமொழிக்கான சுற்று. உங்களுக்கு என் கையில் இருக்கிற சில சீட்டுகளில் ஒன்று தரப்போகிறேன், இதில் நீங்கள் தான் குறிப்பு கொடுக்க போகிறது. இதில் பல சொற்கள் இருக்கலாம் ஒரு பழமொழியில், அதில் ஏதாவது ஒரு சொல்லை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஒட்டு குறிப்புகள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். 2 நிமிடத்தில் நீங்கள்கிட்ட பழமொழியை கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப எளிதான பழமொழி, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒருவேளை அந்த சொல்லை வச்சு நீங்கள் அந்த பழமொழியை கண்டுபிடிக்க முடியலன்னா, 1 நிமிடம் முடிவடைந்த பொழுது அதே பழமொழியில் இருக்க வேறு ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அதற்கான குறிப்புகளை நீங்கள் வழங்கலாம். இதில் இருக்க எந்த சொல்லையும் நேரடியாக சொல்லக்கூடாது, குறிப்புகள் மட்டுமே. இதை பார்த்துக்கங்க, ரெடியானா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பல, சில, இரண்டு, நிறைய, முன்னாடி, பின்னாடி, இரண்டு, ஒன்று, ஒன்றுக்கு பின்னால், ஒன்றுக்கு பின்னால் என்ன? ரெண்டா? அடுத்த குறிப்பு கொடுங்க.
அதே அதே சொல்லுக்கு தான் வேற குறிப்பு கொடுக்கணும்னா அவங்க ஏதோ ஒன்றுன்னு சொல்லிருக்காங்க. படுவது நீங்க எந்த சொல்ல தேர்ந்தெடுத்து குறிப்புகள் கொடுக்கறீங்களோ அதுக்கு மட்டும் தான் கொடுங்க. ஒரு மாத்த கூடாது. 1 2 நீங்க அதுக்கு என்ன கண்டுபிடிச்சீங்க அவங்க இரண்டுன்னு சொன்ன குறிப்பு 1 ஆ 1 அது சரியா? அத அவங்களுக்கு சொல்லலையா நீங்க என்ன? ஆ 1 ஒரு நிமிடம் முடிவடைந்தது. இப்ப அடுத்த சொல்லுக்கு நீங்க குறிப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். எந்த சொல்ல வேணாலும் தேர்ந்தெடுத்து ஏதா ஒரு சொல்லுக்கு. வாழ்வது வாழ்க்கை மன்னிக்கணும். அதுல இருக்க சொல்ல நேரடியா சொல்றீங்க பயன்படுத்த முடியாதுல்ல அது விதிமீறல் ஆயிடும். அதுல இருக்க சொல்ல நேரடியா சொல்ல கூடாதுல்ல அதுக்கு ஒட்டி இணை சொற்கள் தான் சொல்ல முடியும். ஒன்றுன்னு ஆரம்பிக்கிற பழமொழி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? பழமொழியெல்லாம் நமக்கு எதுக்கு இல்லை. என்ன ஒன்றுன்னு ஆரம்பிக்கிற பழமொழி உங்களுக்கெல்லாம் எதாவது தெரியுமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்கிறாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி பரவாயில்ல. அடுத்த ரவுண்டு இப்போ இருக்கிற ஸ்கோர்ஸை வச்சு நீங்கள் ஒரு வேளை குவாலிஃபைங் ரவுண்டுக்கு போனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே குட் அட்டெம். நீங்கள் வரணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் சுதாரிக்க வேண்டிய தருணம் இல்லை. ரெண்டு பேரும் எப்படியாவது சீக்கிரத்தில் இதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். கண்டுபிடிக்கணுங்கிறது முதல் குறிக்கோள், விரைவாக கண்டுபிடிக்கணுன்றது அடுத்த குறிக்கோள். ஒருவேளை கால அவகாசம் வந்து கடைசியில் ஒரு பிரச்சனையாக வந்ததுன்னா உங்களுக்கு இது உதவும். இது கண்டுபிடித்தால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நீங்கள் ரெடினா போகலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. 100 1000 பாதி 50 முடவன் கொம்பு தேனை வேற குறிப்பு கொடுக்கணும். இல்ல நீங்க ஒரு சமயத்துல ஒன்னு தான் சொல்லணும், அடுத்த குறிப்பு கொடுங்க. அதே சொல்லுங்க. அவ கண்டுபிடிச்சிட்டாலே. ஆனா பழமொழியை சொல்லியே, என்னத்தை கண்டுபிடிச்சா? ஏய் மோசமான அழகுற. அதே சொல்லு. ஆலா? ஆல் ஆல் தமிழ் ஆல். ஏதா சொல்லு. ஆல் மனிதன். மனிதன் குரல். நான் சொன்னது அல். ம் சேர் சேர் ரெண்டையும் சேர்க்க சொல்றாங்க. 50 அல். ஐயோ ஐயோ எல்லாம் குறிப்பா இல்லையா? ஆ இல்லையா? ஓ சரி. உங்கள்கிட்ட இருந்து குறிப்பு மட்டும் தான் கேட்கணும். மனிதன். ஆ மனிதன் அல் அல் மனிதன் அல். ஒரு நிமிடம் முடிந்தது. 10 5 விளையாதது 50 விளையும். சரியா சொல்லுங்க. 50 சரியா சொல்லுங்க. 5 விளையாதது 50 விளையுமா? சரியா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. 5 விளையாதது 50 விளையும். விளையாதது 50 விளையுமா? வெரி குட். 5 விளையாதது 50 விளையுமா? சில சமயம் காதில் ஏதோ சத்தம் கேட்கறது அப்படியே சமாளிச்சுட்டு ஓட்டிட்டு போறதோட பிரச்சனை இது. முதல்ல 5 விளையாதது 50 விளையுமானீங்க, அப்புறம் 5 விளையாதது 50 விளையுமானீங்க. சரியா சொல்லுங்க. இப்ப அது என்னது? 5 விளையாதது 50 விளையுமா? வெரி குட் நாக். யூ கேன் வெயிட். நீங்க வாங்க. மதுரை நாகமலை எஸ்பிஓஏ குவாலிஃபைங் ரவுண்டுக்கு முன்னாடி இறுதி சுற்று. ஸோ இதில் நீங்கள் நல்லா பண்ணால் குவாலிஃபை ரவுண்டில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கான பழமொழி ரெடியா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோவில் குளம். அடிப்பது மணி. குறிப்பு கொடுக்கணும்ல? கொடுத்துட்டியா? ஓகே. சத்தம் ஒளி ஆசை. ஒரு சொல்லுக்கு தான் குறிப்பு கொடுக்க முடியும் நீங்க. சரி ஆசைன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். சும்மா ஏதாவது சொல்லுங்க. ஆசைன்னு குறிப்புக்கு ஏதாவது விருப்பம். விருப்பம் ஆசை அதான் விருப்பம்னு சொன்னாரு. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. என்ன ஒன்று சொல்லிட்டு ஓசை. அடுத்த குறிப்பு சேர்த்து. அப்படி சொல்லி ஓசை. கரெக்ட்.
ஒரு நிமிடம் முடிந்தது. தும்பிக்கை நம்பிக்கை. விலங்கு யானை. பழம் யானை வரும் முன்னே மணியோ யானை வரும் பின்னே மணியோ சிவர் முன்னே. வெரி குட் வெரி குட். இது மூன்று சுற்றுகள் முடிவடைந்த நிலை. இந்த மூன்றாவது சுற்று முடிவடையும் பொழுது ஏற்கனவே இந்த வடிவத்தின்படி நான் சொல்லியிருந்த விதிமுறை ஒரு பள்ளி வந்து ஒரு அணி இப்போ எலிமினேட் ஆகி வெளியேறணும். இரண்டு அணிகள் மட்டுமே அந்த இறுதி சுற்று குவாலிஃபைங் ரவுண்டுக்கு போவாங்க இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாளரை சந்திப்பதற்கு. இப்போ எந்த டீம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்றது ஓரளவுக்கு நீங்களே கணிச்சிருப்பீங்க. தொடர்ந்து பார்த்தவங்க ஒரு முறை மதிப்பெண்களை சொல்கிறேன், நீங்களே விளங்கிக்குவீங்க. மதுரை நாகமலையிலேருந்து வந்திருக்கிற எஸ்பிஒஏ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 25 மதிப்பெண்கள், வெல்டன். வேலூர் சுமைதாங்கியிலிருந்து வந்திருக்கிற நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 22 மதிப்பெண்கள், வெல்டன். சென்னை தாம்பரம் ஆனந்த் ஜெயின் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 20 மதிப்பெண்கள். வாங்க நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிருங்க. கம் ஆனந்த் ஜெயின் வித்யாலயா நாக் மெட்ரிகுலேஷன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த தேர்ட் ரவுண்டு இறுதியில் வெளியேற டீம் ஆனந்த் ஜெயின் வித்யாலயா தாம்பரம் சென்னை, என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன நடக்கலை? நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம், எங்கள் பெஸ்ட்டை கொடுத்தோம். உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிங்க, கொடுக்க முடிஞ்சுதா? கொஞ்சம் கொஞ்சம் பதட்டம் வந்துருச்சு இல்லை. எந்த ரவுண்டில் உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்பட்டது? கடைசி பழமொழி சுற்றுல தான். நீங்கள் சொல்லுங்கள், எங்கே ப்ராப்ளம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? க்ளூஸ் ஒழுங்காக தான் கொடுத்தா அந்த ப்ராப்ளம் டக்குன்னு வரல. ஓகே, ஒன்றுன்றது மட்டும் கண்டுபிடிச்சிங்க. அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற பழமொழி உங்கள் மனசுக்கு வரல உடனே இல்லை? நீங்கள் நல்ல குறிப்புகள் கொடுத்ததா நினைக்கிறீங்கல்ல? ஓகே. ஆனால் இரண்டாவது ஒரு நிமிடம் முடிவடைந்த நிலையில் அடுத்த சொல்லுக்கு குறிப்பு தரலான் போது வாழ்வுன்னு சொல்கிறது வாழ்க்கைன்னே சொல்லிட்டீங்க. அதில் இருக்க சொல்ல முடியாதுல, அது விதிமீறலாகிடுச்சு கொஞ்சம் பதட்டத்தில். அதை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி போயிருப்பீங்க, அவங்க வெளியேறி இருப்பாங்க, பரவாயில்ல. இது வந்து இந்த நிகழ்ச்சியோட துவக்கம் தான். மறுபடியும் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்குவீங்கன்னு நினைக்கிறோம். வெளியேறதற்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பரிசு உண்டு. 1000 ரூபாய் பெருமானமுள்ள நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் கிஃப்ட் வவுச்சர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது பரிசாக. இடைவேளைக்கு பிறகு அந்த இறுதி சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். எஸ்பிஓஏ மற்றும் நாக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அணிகளோடு காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 100,000 ஜூனியர் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி இந்த புதிய வடிவத்தின் முதல் நிகழ்ச்சி. முதல் வாரத்தில் மூன்று அணிகள் பங்கெடுத்தாங்க. மூன்றாவது சுற்றின் இறுதியில் ஒரு ஸ்கூல் வெளியேறி இப்போ இரண்டு அணிகள் நிற்கிறாங்க குவாலிஃபைங் ரவுண்டுக்கு. இந்த சுற்றில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நிமிட கால அவகாசத்தில் அதிகப்படியான எத்தனை சொற்களால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை கண்டுபிடித்தால் உங்களுக்கு மதிப்பெண்கள், நேச்சுரல் வின்னர். அடுத்தது அவங்க வரும்பொழுது உங்களை விட குறைவாக கண்டுபிடித்தா நீங்கள் இன்றைய வின்னர். ஆப்வியஸ்லி அவங்க கண்டுபிடிச்சா அவங்க வின்னர். இது எல்லாமே தமிழ் சொற்கள், ரேண்டமாக எந்த சொல்லாக வேணால் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சொல் குறிப்பு, ஒரு சொல் யூகம், ஆங்கில குறிப்புகள் அறவே தவிர்த்து விட வேண்டும், விதிமீறலாகிடும். இதில் முக்கியமான விதிமுறை நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி வடிவத்தில் ஒரு வார்த்தை 100,000 பார்த்துருந்தீங்கன்னா மானிட்டரி ரவுண்டில் குறிப்புகள் கொடுக்கும்பொழுது ஒரு கெடுபடியான விதிமுறை இருக்கும், என்னன்னு தெரியுமா? மூணு. அது இங்கே அப்ளிகபிள். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகப்படியாக மூன்று குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். முதல் குறிப்பு முதல் யூகம், இரண்டாவது குறிப்பு இரண்டாவது யூகம், மூன்றாவது குறிப்பு மூன்றாவது யூகம். சரியாக இருந்தால் மதிப்பெண் இல்லைன்னா அடுத்த சொல்லுக்கு போயிடுவோம். ஒரு நிமிடத்தில் யார் அதிகப்படியான சொற்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாளர். அடுத்த செகண்ட் ப்ரிலிமினரி ரவுண்டுக்கு தகுதி பெறுவீர்கள். யார் முதல்ல விளையாட போறீங்க நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். நீங்க விளையாடுறீங்க, வெரி குட், தட்ஸ் கான்ஃபிடன்ஸ். நீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிடம், நல்ல நினைவில் வச்சுக்காங்க. எத்தனை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய முடியுமோ நீங்க பண்ணணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கதிரவன் சூரியன். குட், வேகமா. ராணி ராஜா. குட், இரண்டு. கட்டபொம்மன் மீசை. மூன்று. காவல்துறை நடவடிக்கை. நடவடிக்கை விசாரணை. குட், நான்கு. சம்பளம் ஊதியம் வேறு, சன்மானம் வேறு, வருமானம் ஐந்து. கிணறு தனித்தமிழ். ஏணி கேணி. வெல்டன் ஆறு. திருட்டு திருடன்.
கலவு. வேறு ரெண்டு சொல்லியாச்சு, மூணாவது அவ்வளோதான். கலவு. அடுத்து 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 சொல். உங்க கால அவகாசம் முடிவடைந்தது. பரவாயில்ல, ஆறு கண்டுபிடிச்சிருக்கீங்க, தட்ஸ் அ குட் ஸ்பீட். அப்படின்னா ஒரு சொல்லுக்கு 10 வினாடிகள்ன்ற சராசரியா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வெல் டன், வெரி குட் எஸ்பிஓஏ. இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாளர் யார், அடுத்த சுற்றுக்கு போக போற அணி யாருன்றதை தீர்மானிக்க போறது இன்னைக்கு நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க வெயிட் பண்ணுங்க. வேலூர் மாவட்டம் சுமை தாங்கி ஊரிலிருந்து வந்திருக்கிற நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள், நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க ரெண்டு பேரும், அண்ணன் ரெண்டு பேரும் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இதில் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 வருஷம்தான். அதனால் அவங்க ஒருவேளை ஜெயித்தா கூட நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஞானத்தில் அறிவுலலாம் ஒன்றும் பெரிய வயசு வித்தியாசம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி நிரூபிக்கணும் எங்களால் ஜெயிக்க முடியும்னு, உங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கணும், பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும். பெரிய சேலஞ்சு இப்போ உங்கள் முன்னாடி இருக்குது. எப்படி இருக்கீங்க? ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ? 100%. வெரி குட். ஒன்று என்ன கேட்க மாட்டோம், மொத்த பார்த்தாலே எனக்கு தெரியுது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கு. பிரியங்கா, டூ வெல். நீங்கள் எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும்? குறைஞ்சது 7, அதான் உங்கள் டார்கெட். ஓகே, ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சமுத்திரம், கடல். குட், வேகமா. நஷ்டம், லாபம். 2. சேவல், கோழி. 3. பட்டினி, சாப்பாடு. எதனால் பசி? 3. வறுமை, ஏழ்மை. அடுத்த சொல். காடு, வனம். 4. இந்த வேர்ட். அடுத்த சொல் போணுமா? போக. அழகு, ஒப்பனை. இருப்பது, பெண்கள். அடிப்பது ஆணி, ரொம்ப அழகான சுத்தி வந்திருக்கணும்ல, அத சொல்லிருந்தீங்கன்னா டை பிரேக்கராவது அட்லீஸ்ட் வந்திருக்கும். ஐயோ, ஆனால் ரொம்ப எனக்கு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு ஒரு நான் நினச்ச ஒரு சொல்ல நீங்கள் வந்து விட்டுட்டு அடுத்த சொல் போகலான்ட்டீங்க. அது என்ன சொல்ல ஞாபகம் இருக்கா? ஆகாரம்ன்ற சொல்லு சிரமம்னு நினச்சி விட்டுட்டாங்க. வெற்றி கிட்ட வந்துட்டு உங்கள் கைகிட்டேருந்து விலகி போனது. உங்களோட நான் தான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். டென்ஷன்லாம் இல்லை, அழகாக வேகமாக குறிப்பு கொடுத்துட்டு போனாங்க, கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்களே, செம ஸ்பீடு, நல்லா போயிட்டு இருந்தீங்க. தட்ஸ் ஓகே, ஜாயின் யுவர் டீம். இங்கே வந்து இப்படி வந்துருங்க ஜெயேஷ். அவங்க விளையாண்டதை பார்த்துட்டு இருந்தீங்களே, வாட்ஸ் யுவர் அப்சர்வேஷன்? நல்லா பண்ணாங்க, முந்திடுவாங்கன்னு நினச்சோம், ஒரு இதில் விட்டுட்டாங்க. பிரதாப், டென்ஷன் ஆகிட்டாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது நல்லா போயிட்டு இருந்தாங்க. எனக்கே நான் வந்து நிச்சயமாக நினச்சேன் 8 சொற்கள் கண்டுபிடிக்க போறீங்கன்றது என்னுடைய ஒரு அனுமானமாக இருந்தது. பாருங்கள், அவங்களும் அதே தான் நினச்சிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தீங்க, படபடன் முதல் 3-4 நல்லா வந்தது. ஆகாரத்துலேருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை. ஆனால் அதுக்கு பிறகு எடுத்துக்காட்டுலாம் டக்குன்னு உதாரணம்னோடனே முதல் குறிப்பிலேயே சொல்லிட்டீங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் சிரமம்னு நினச்சேன், அது இழந்திருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிச்சயம் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன், கண்டுபிடிச்சிருக்கணும். தட்ஸ் ஓகே, நாக் மெட்ரிகுலேஷன் ரொம்ப அழகாக முயற்சி பண்ணிங்க, வெல் டன். இந்த அம்மன் டிஆர்ஒய் 1 வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் வடிவத்துடைய முதல் வாரம், முதல் நிகழ்ச்சி, முதல் போட்டியாளர்களாக அந்த 3 அணிகளில் 1 அணி வெளியேறி குவாலிஃபைங் ரவுண்டில் 2 அணிகள் வந்தாங்க. மதுரை நாகமலை எஸ்பிஓஏ மற்றும் வேலூர் சுமை தாங்கி நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த போட்டிக்குள்ளே வர பதற்றம் நடுக்கத்தையும் தாண்டி வெற்றி பெறவங்க தான் விசே ஸ்டீல், நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி பதட்டத்தையும் நிதானமாக கையாண்ட எஸ்பிஓஏ இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாளர்கள். இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த லெவல், செகண்ட் ப்ரிலிமினரி லெவலுக்கு தகுதி பெறும் அணி மதுரை நாகமலையை சேர்ந்த எஸ்பிஓஏ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இருந்தாலும் நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள் பிரியங்காவும் ஜெயஸ்ரீயும் அருமையாக விளையாண்டி போராடி கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தீங்க. உங்களது உற்சாகத்தையும் நாங்கள் அனுபவத்தையும் பாராட்டுகிறோம், வெல் டன்.
செகண்ட் ப்ரிலிமினரி லெவலுக்கு தகுதி பெற்றிருக்கிற இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றி பெறும் அணி மதுரை நாகம்பலை எஸ்பிஒஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த அணிக்கு www.smartshoppers.in வழங்கும் கிஃப்ட். கடைசி வரைக்கும் கடுமையான போட்டியை கொடுத்து இன்றைய நிகழ்ச்சியின் ரன்னர்ஸ் அப்பாக வெளியேறும் வேலூர் மாவட்டம் சுமை தாங்கி நாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் ஜெயஸ்ரீ அண்ட் பிரியங்கா உங்கள் இருவருக்கும் எவரெஸ்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் வாட்டர் ஹீட்டர்ஸ் ஆளுக்கொன்று பரிசு வெல்டன். இன்றைக்கு வெற்றி பெற்ற எஸ்பிஒஏ பள்ளி அணியின் சார்பாகவும் நாக் மெட்ரிகுலேஷன் அணியின் சார்பாகவும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வாசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.